ஸோ ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆம் ஐ? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ், RDJ இஸ் பேக் இன் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை விட நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீசென்ட்லி ஆர்டிஜே வந்து, அதாவது ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து அயன்மேனாக மறுபடியும் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே வருவேன், ஆனால் வரமாட்டேன் அந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காரு. அட் தி சேம் டைம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அயன்மேன் வந்து மேபி சீக்ரெட் வார்ஸ் மார்வல் யூனிவர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்ரெட் வார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஹியூஜான ரொம்ப ஒரு பெரிய படம், அதில் வந்து அயன்மேனோட ஒரு ரோல் வந்து வரும் வந்து யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சுப்பீரியர் அயன்மேன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பட் வீடியோ பார்க்க முடியும், யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் நம்ம தலைவர் ஆர்டிஜியோட ஃபேனோ அயன்மேனோட ஃபேனோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு தீவிரமான அயன்மேனோட ஃபேன், அட் த சேம் டைம் ராபர்ட் டோனி ஜூனியரோட ஃபேன். ஸோ நீங்களும் ஃபேன் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஆர்டிஜே இல்லைனா அயன்மேன் போட்டு பக்கத்தில் வந்து ஃபயர் எமோஜி போட்டிருக்கோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆர்டிஜே வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே மறுபடியும் அயன்மேனு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுப்பாராடான்னு கேட்டிங்கன்னா, 100% ஷார் உள்ள வராடான்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கே ஒரு டவுட் தான். மேபி 90% to 95% வந்து ஆர்டிஜே வந்து மேக்ஸிமம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே மறுபடியும் அயன்மேனுன்ற ஒரு கேரக்டரில் மறுபடியும் உள்ளே வருவார். ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக வந்துடுவாரெலாம் நீங்கள் நினச்சி பார்த்துடாதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். மேபி வரலாம், பட் மேபி வரலாம் வராமையும் போகலாம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து வருவார்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து த சீக்ரெட் வார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மூவி ஒரு ஸ்டோரி வந்து மேபி அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, மீன்ஸ் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மேபி அவங்க வந்து ரைட்டிங் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல, இல்லை பண்ணியும் வச்சுருப்பாங்க, யாருக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மூவி எந்த மாதிரி மூவினா, இப்போ ஃபர்ஸ்ட் எண்டு கேம் ரீசெண்டாக முடிஞ்சதில்ல. ஸோ எண்டு கேமில் வந்து வெறும் தானோஸ் மட்டும் தான், வெறும் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து தான் அவர் வந்து அவெஞ்சர்ஸோட ஃபைட் பண்ணாங்க. பட் இது வந்து எப்படின்னா, ஃபுல் யூனிவர்ஸ் எல்லா யூனிவர்ஸ்லேருந்தும் வர ஒரு பர்டிகுலர் மூவி. அதாவது எல்லா யூனிவர்ஸ்லையும் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து அது வந்து மறுபடியும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதா, அதை பற்றி தான், அது மாதிரி தான் இந்த சீக்ரெட் வார்ஸ்னு சொல்லிட்டு இந்த மூவி இருக்குன்னு வந்து நிறையவே யூடியூபர்ஸ் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சீக்ரெட் வார்ஸ்ன்ற மூவியில் ஏதாவது ஒரு யூனிவர்ஸோட ஃபைட் பண்ணும்போது ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த கேரக்டரில் வந்து அது வந்து உள்ளே வருவார்னா, மேபி சுப்பீரியர் அயன்மேனில் வரலான்னு இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து என்ன கேள்வி வச்சுருப்பீங்கன்னா, டாம் க்ரூஸ் வந்து சுப்பீரியர் அயன்மேன் அந்த ஒரு கேரக்டரில் உள்ளே வராருன்னு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் பேசிகிட்டு இருக்காங்களே, அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது உண்மைதான். பட் மேபி அயன்மேன் ராபர்ட் டோனி ஜூனியரே மறுபடியும் சூப்பரியர் அயன்மேனாக போட்டிருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது, மேபி நம்மளுக்கு சொல்லாமல் வச்சுருப்பாங்க. இன்னொரு கேள்வி வரும், ராபர்ட் டோனி ஜூனியர் தான் அயன்மேன் தான் எண்டு கேம்லேயே போட தட்டாங்களே அவர் தான் செத்துட்டாரேனான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவர் செத்துட்டார் தான். பட் நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, தட் லாஸ்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி அவரோட பொண்ணுக்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு ஹாலோகிராம் மூலமாக பேசுவார். மேபி அதே மாதிரி வந்து இவர் வந்து சீக்ரெட் வார்ஸில் வந்து அவர் வந்து என்ட்ரி கொடுத்தாலும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா யாருக்கு தெரியுங்க, அவர் அவரோட பாடி வந்து போகிறது வந்து நம்மள்கிட்ட காட்டலை, மேபி வெறும் ஹார்ட் மட்டும் தான் ஃப்ளோட் ஆகுது கட்டுறது. த ப்ரூஃப் தட் ராபர்ட் அயன்மேன் ஹேஸ் ஹேட் அண்ட் ஹார்ட் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது போகிறது தான் காட்டினார், அவரோட ஹார்ட் அந்த என்னது ஆர்க் ரியாக்டர் போகிறது தான் காட்டினாங்களே தவிர அவரோட பாடி வந்து புதைக்கிற மாதிரி காட்டலை. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனில் தான் நான் போய் கேட்குறேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, மேபி ஒரு பாடி இருக்கும், வெறும் ஹார்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா தான் என்னவோ, ஐ மீன் அந்த ஆர்க் ரியாக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தோம், சிம்பிள். மேபி யாருக்குங்க தெரியும், ட்விஸ்ட் வச்சாலும் வைப்பானுங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், அதாவது டாக்டர் சீன் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வந்து ஒரு சீன் ட்ரெய்லர்லேயும் வந்துச்சு. மேபி நான் படத்தை பார்க்கல, சீரியஸ்லி நான் வந்து படத்தை பார்க்கல, பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் சீன் அப்போ உடச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வரும். அது வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டுருக்கீங்கன்னா, சுப்பீரியர் அயன்மேன்னு சொல்லிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து அது சுப்பீரியர் அயன்மேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கேப்டன் மார்வலோட மெயின், அதாவது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சுப்பீரியர் அயன்மேன் வந்து என்ன மாதிரி ஒரு அயன்மேன்னா, இருக்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் சொல்லணும் இல்லை,
மார்வல் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சூப்பீரியர் ஐரன் வந்து எப்படி இருப்பார்னா, இருக்கிற எல்லா 5 இன்ஃபினிட் ஸ்டோன்ஸும் வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. அண்ட் அதை வச்சு டாம் க்ரூஸையும் மர்ஜ் பண்ணி நிறையவே வந்து இமேஜஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், நான் வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷனை சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது வந்து மார்வல் காமிக் யூனிவர்ஸ், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து MCU-ஓட ஒரிஜினல் ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து RDJ வந்து நான் வந்து கன்ஃபார்மாக மார்வல் சினிமேட்டிக் மார்வல் காமிக்ஸ் யூனிவர்ஸ்குள்ளே கன்ஃபார்ம் வருவாருன்னு நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து குரோமில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், தட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்னு போய் பார்த்தேன். அதில் வந்து கேஸ்ட் வந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவும் ரிலீஸ் பண்ணலை, பட் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் மார்வல், ஹாக்கை, அயர்ன் மேனுன்னு கிளியராக போட்டிருக்காங்க. எடுத்ததுக்கப்புறம் ஷீஹல்க், அதாவது ஃபீமேல் ஹல்க் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் இது வந்து அயர்ன் மேன் போட்டாங்க, அது மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அயர்ன்மேன் தான் இப்போ வந்து டாம் க்ரூஸாக வருவாரா இல்லை RDJ-ஆக இருப்பாரான்னு யாருக்குமே தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாம் க்ரூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் RDJ-ஆக இருந்தால் மாசாக இருக்கும். பட் என்ன தான் யார் வந்தாலும் சரி, ராபர்ட் டோனி ஜூனியரோட பிளேஸை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் அயர்ன்மேனோட தீவிர ரசிகனாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறேன். அந்த ஃபிஷியல் மேபி உங்களோட நியூ இயர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஆல் இஸ் வெல், டாடா, பை பை.